நண்பர்களே வணக்கம். நம்மளோட யதார்த்த நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மா அப்படின்னு தத்துவ சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது. ஆனா யாருமே தங்களை ஆன்மான்னு அறிவது கிடையாது. எப்படி கனவு காண்றப்ப நம்மளை கனவு காண்பவனா அறிவது கிடையாதோ, அதே மாதிரி நம்மளோட நனவு வாழ்க்கையில வந்து நம்மள ஆன்மாவை யாருமே அறிவது கிடையாது. கனவை பொறுத்தவரையில அனுபவிப்பவன் அப்படிங்கிற நிகழ்வுக்கு கனவு காண்பறவன் ஆதாரமா இருக்கலாம். அதே மாதிரி நனவை பொறுத்த வரைக்கும் அனுபவிப்பவன் அப்படிங்கிற நிகழ்வுக்கு ஆன்மஸ்வரூபமே ஆதாரமா இருக்கலாம். ஆனா நம்ம நினைவு எல்லைக்குள்ளார இந்த ஆன்மஸ்வரூபம் வராததுனால இந்த ஆன்மா வந்து நம்ம தற்காலிகமா ஒதுக்கிப்பட்டு டிஸ்கஸ் பண்றதுதான் கொஞ்சம் சரியா இருக்கும். ஒதுக்கிட்டதுனாலயே இருக்கிறது இல்லாம போயிருது கிடையாது. இதனால நம்மோட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஆன்மாதான் அப்படின்னு சொல்லி குற்றம் சமத்தாம நம்மளோட நேரடியா தொடர்புல இருக்கிற மனோ அம்சத்தை மட்டும் நம்ம ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாது இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இருள் உள்ள பகுதிக்கு தான் வெளிச்சம் தேவைப்படுது. நம்ம பிரச்சனைக்கு எல்லாம் காரணமான மனசுக்கு தான் ஒளி தேவையா இருக்கு. அதனால அத பத்தி மட்டும் நம்ம ஆராயலாம். இப்ப நம்ம இன்பத் துன்பத்துக்கு காரணமான மனோலயத்தை கடந்த மனோநாச நிலைய மனோநாச நிலைமையிலேயே நம்ம இருக்க முடியுமா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியில வந்து நம்ம ஆராய்ச்சி இருந்துகிட்டு இருக்குது. இந்த மனோலயத்துல இருந்து விடுபட்டுட்டு மனோநாசத்துக்குள்ள போக போறது யாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டு வச்சிருக்கோம். நம்மளோட நான்கிற அம்சம் நம்மளோட அனுபவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக அம்சம் தான். ஏன்னா நம்ம நினைவு எல்லாமே வந்து வந்து போகக்கூடிய ஒரு தற்காலிக இயக்கம் தான். எப்படி ஊதுபத்தியிலிருந்து புகை வந்து புதுசு புதுசா வருதோ அதே மாதிரிதான் நம்மளோட நினைவுகளும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரிதான் உணர்வுகளும். இந்த நான்கிற உணர்வும் அனுபவிப்பவன் அப்படிங்கிற உணர்வும் கூட தற்காலிகமா வந்து வந்துதான் மறையுது. பர்மனண்டா ஒரு நான்னோ இல்ல பர்மனண்டா ஒரு அனுபவிப்பனோ எந்த அமைப்புமே இங்க கிடையாது. நம்மளோட அனுபவத்தால அமைக்கப்பட்டவன் தான் இந்த அனுபவிப்பவன். இந்த நான்கிற அனுபவம் மாற மாற புது புது அனுபவிப்பவனும் மாறி மாறி வராங்க. நம்ம அனுபவம் எல்லாமே நம்ம மனோலயத்தினாலதான் உருவாகுது. இந்த மனோலயம் இல்லாம மனோ அனுபவம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த மனோலயத்தினாலதான் இந்த அனுபவிப்பவனும் உருவாகிறான், இந்த நானும் உருவாகிறான். அதனால இந்த நான் வந்து மனோலயத்திலிருந்து விடுபட்டுட்டு இதே நான் வந்து மனோநாசத்துக்குள்ள போக போறான் அப்படிங்கறது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒண்ணா இருக்குது. அது எப்படி மனோலயம் வந்து மனோநாசத்துக்குள்ளார நுழைய முடியும்? இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விளக்கமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். ஒரு கதை கேட்டிருப்பீங்க, அதாவது இது இருட்டுக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒரு வழக்கு தான் இது. இருட்டு வந்து தான் சூரியனால ரொம்ப பாதிக்கப்படுறதா ஆண்டவன்கிட்ட போய் புகார் சொல்லுது. இந்த சூரியன் வந்து என்னை துரத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் நிம்மதியாக எங்கேயுமே இருக்க முடிய மாட்டேங்குது, இன்னைக்கு தான் சூரியனை கூப்பிட்டு கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவன் சரி சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவன் வந்து சூரியனை கூப்பிட்டு கேட்டாரு, நீ ஏப்பா இப்படி இருட்டை ஓட ஓட துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு. சூரியன் வந்து ஆச்சரியமா, இருட்டா யார் அது, நான் அவனை பார்த்தது கூட கிடையாது, வர சொல்லுங்க முன்னாடி, நான் முதல்ல அது யாருனாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா இருட்டு இன்னைக்கு வரைக்கும் சூரியன் முன்னாடி ஆஜராகவே இல்லையா. இது கதை தான், இருந்தாலும் வெளிச்சத்துக்குள்ளார
இருட்டு நுழைய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்காக இது கேட்கப்படுது. அதே மாதிரி இந்த இருட்டில் இருக்கிற இந்த மனோலயம் எப்படி வெளிச்சமா இருக்கிற இந்த மனோ நாசத்துக்குள்ளார நுழைய முடியும். அதனாலதான் மனோ நாசத்துக்குள்ளார இந்த நான் வந்து நுழையவே முடியாது. அதாவது மனோ நாசத்தை வந்து நம்மளால அடையவே முடியாது. அப்படின்னா இந்த மனோ நாசத்தை அடையிறது தான் யாரு? இந்த மனோ நாசம் எங்க தான் நடக்குது? நம்ம கேள்வி வந்து நியாயமா தோணினாலும் இந்த கேள்வியில வந்து எந்த உண்மையும் நியாயமும் கிடையாது. சும்மா நம்மளுக்கு கேள்வி கேட்க முடியுங்கிறதுனால எதை வேணாலும் கேள்விய நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. இப்ப காலங்கிறத வந்து நம்ம நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு மூணா சொல்றோம். நிகழ்காலங்கிறது இப்ப நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது, கடந்த காலங்கிறது முடிஞ்சு போனது, எதிர்காலங்கிறது இனிமேல் வரப்போறது. கடந்த காலத்துக்கு எப்படி போறது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இனிமேல் அங்க போக முடியாது. வேணும்னா உன்னோட நினைவு மூலமா நீ அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி எதிர்காலத்துக்கு எப்படி போறது அப்படின்னு யாரு கேட்டாக்க, அது இது வரைக்கும் வரலப்பா, அதனால இருந்தாலும் அது வர வேண்டிய ஒண்ணுதான், அதுக்காக நீ வேணா காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆன்சர் சொல்லலாம். அவரே சரி சரி அப்ப நிகழ்காலத்துக்கு எப்படி போலாம் அப்படின்னு கேட்டா நம்ம என்னதான் பதில் சொல்றது அவர்கிட்ட? நம்ம இருக்கிறத நிகழ்காலம் தானே, எங்க இருந்துகிட்டு எங்க போறது? அதனால இங்க போறது வர்றது அப்படின்னு எதுவுமே கிடையாது, நம்ம இருக்கிறத நிகழ்காலம் தான். அதனால இந்த கேள்வியே தப்பு. அது மாதிரிதான் மனோ நாசங்கிறது நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது, நம்மளுடைய இயற்கையான நிலையே மனோ நாசம் தான். நம்ம இருக்கிற நிலையே மனோ நாச நிலை தான். ஏற்கனவே இருக்கிற ஒன்ன அடையறதுக்கு அவசியமே இல்லை. ஆனா உண்மையில இந்த மனோ நாச நிலையில தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறோமா? இந்த கள்ளங்கபடமற்ற நிலை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்குதா? அது மாதிரி தெரியலையே. அப்படின்னா பிரச்சனை இருக்கிற பகுதி தான் எது? தீர்வு காண வேண்டிய பகுதி தான் எது? இல்ல யாருக்கு தான் இந்த தீர்வு தேவைப்படுது? இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.